ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி ஒரு வால் ஹேங்கிங் பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 4-5 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒன்றில் ஒன்று க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ளாட் ஆக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது வந்து சர்க்கிளாக வர மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கங்கே க்ளூ போட்டு டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நான் ட்ரை ஆக்கும்போது கிளிப் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் ஷீட் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நமக்கு க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் கலர்லேயும் நம்ம செய்யணும். கொஞ்சம் திக்கான ஷீட்டில் ஸ்டார் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இதில் வச்சுட்டு ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். நம்ம இதில் 5 ஸ்டார்ஸ் வரைஞ்சிருக்கோம். 5 4 20 ஸ்டார்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற ஏரியாலையும் நான் சர்க்கிள் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளில் இருந்து 3 சர்க்கிள் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 2 இது தேர்ட் ஒன்னை ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணுறேன் அதோட இம்ப்ரெஷனுக்காக. நெக்ஸ்ட்டு 3 இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டாப்லர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நான் 3 டிஃப்ரெண்ட் கலர்லையும் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஷீட்டில் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். நம்ம நேஷனல் ஃப்ளாகில் இருக்கிற அசோக சக்கரால எவ்வளோ லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ அவ்வளோ லைன்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 இது நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதோட சென்டரில் நம்ம ஒரு த்ரெட் போட்டுட்டு இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஸ்டிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரு த்ரெட்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கீழே வந்து ஒரு பீட் போட்டுட்டு 2 நாட் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டில் வந்து ஸ்டிக் பண்ணலாம். கீழே க்ரீன், சென்டரில் ஒயிட், மேலே வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டார் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்கிற கலர்ஸ்க்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.
இதே மாதிரி நான் இன்னும் ஒரு 5 லைன்ஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ட்ரை ஆக்கிறதுக்காக வச்சுருந்தோம்ல அந்த இதை எடுத்துக்கலாம். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஏதாவது லேஸ் அந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாமே இந்த ரிங்கில் இப்போ டைப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ ஹேங் பண்ணுறதுக்கும் இதில் அட்டாச் பண்ணிடலாம் த்ரெட்டு. அதுக்கப்புறம் சென்டராக நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கராவையும் ஹேங் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 சைட்ஸும் நான் த்ரெட்டு போட்டுட்டு அதை மொத்தமாக சேர்த்து நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். சென்டராக இன்னொரு நூல் கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சக்கராவை டை பண்ணேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவரை ஸ்டிக் பண்ண போகிறோம். 5 ஆரஞ்சு ஃப்ளவர்ஸை வந்து ஒன்றா இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் ஒயிட் போட போகிறேன். அதுக்கப்புறம் பேக் சைட் க்ரீன் போடுறேன். அவ்வளோதான், நம்ம ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.